ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த லேகியத்தின்னா பயன்கள் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த லேகியம் முக்கியமா யார் யாருக்கெல்லாம் உதவும் அப்படின்னா, அடிக்கடி வந்து எனக்கு சளி பிடிச்சுக்கிட்டே இருக்கு, சளி உள்ளுக்குள்ள தங்கி இருக்கு, வெளியேறவே மாட்டேனது, நானும் எவ்வளவோ மருந்துகள் வந்து எடுத்து பார்த்துட்டேன், எனக்கு சளி உடம்புல இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த லேகியம் வந்து பயனுள்ளதா அமையும். இது உடம்புல இருக்க சளியை வந்து முற்றிலுமா வெளியேற்றுவதற்கு உதவும். இந்த ஒரு டப்பா நீங்க சாப்பிட்டீங்கன்னா போதும், உடம்புல வந்து சளி இருந்துச்சுன்னா டோட்டலாவே வந்து வெளியேறிடும். அந்த அளவுக்கு இந்த லேகியம் வந்து பயனுள்ளதா உங்களுக்கு அமையும். அதே மாதிரி சலதோஷம், மூக்கடைப்பு, மூக்குல நீர் வடிதல், கழுத்துல கட்டி, தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க, இந்த மாதிரி கபம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்கு இந்த லேகியம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா அமையும். இப்போ இந்த லேகியம் என்ன, இதுல என்னென்ன மூலிகைகள் அடங்கியிருக்கு, இதை நம்ம எப்படி எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க, இது என்ன லேகியம் அப்படின்றத பாத்துருவோம். இந்த லேகியத்தோட பேர் வந்து கண்டங்கத்திரி லேகியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டங்கத்திரி லேகியம் வந்து இதிலே போட்டிருக்கும், சளி, இருமல், மூக்கடைப்பு, இழப்பிற்கு சிறந்தது அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது வந்து சிறந்ததா இருக்கும். நிறைய பேத்துக்கு வந்து இந்த குளிர்காலங்கள்ல இந்த ஆஸ்துமா பிரச்சனைகள் வந்து இழப்பு பிரச்சனைகள் வந்து இருக்கக்கூடும். ஸோ அவங்களும் வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்னென்ன பொருட்கள் அடங்கியிருக்கு அப்படின்றத வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 10 மேற்பட்ட மூலிகைகள் வந்து கலந்து தான் வந்து தயார் பண்ணுறாங்க. நிறைய பேரால் இந்த மூலிகைகளை வீட்டில் கலந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாத சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கோம். ஸோ அதனால இப்படி கலந்து அவங்களே செஞ்சு வச்சிருக்கதை வாங்கி நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக இந்த சளி பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு உதவும். ஸோ இதை வந்து ஒரு டப்பா 250 கிராம், அதாவது கால்கிலோ, 194 ரூபா வந்து இங்கே வருது. ஒவ்வொரு இடத்துக்கும் மேனுஃபேக்சரிங் ரேட்டை பொறுத்து இது வந்து மாறும். கிட்டத்தட்ட நம்மளை வாங்கி பயன்படுத்தக்கூடிய ரேட்டில் தான் வந்து இதை இருக்கு. ஸோ அனைவருமே இதை வந்து பயன்படுத்தலாம். எந்த மாத்திரை மருந்து நீங்கள் வந்து போட்டும் கேட்கல அப்படின்றவங்க இதை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து ஒரு சித்த வைத்தியம், இயற்கை வைத்தியத்தை சார்ந்து தயாரிக்கப்பட்ட லேகியம் தான். எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கல, இல்லை உங்கள் ஏரியாவில் நாட்டு மருந்து கடை இல்லை அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் பை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் பை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். இந்த லிங்கை செலக்ட் பண்ணியும் நீங்கள் வந்து இந்த லேகியத்தை பை பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இன்சைடில் ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டா லேகியம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்த லேகியத்தை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, சின்ன நெல்லிக்காயோட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதும். பெரியவங்க இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதும். குழந்தைங்களுக்கு அது 1/2 டீஸ்பூன், ரொம்ப சின்னதாக, நெல்லிக்காயோட சின்ன அளவில் எடுத்துக்கிட்டால் போதும். இதை வந்து இப்படியே வந்து நீங்கள் ஸ்பூனோட வாயில் வச்சும் சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா சுடுதண்ணியில் நீங்கள் கலந்தும் சாப்பிட்லாம். ஸோ உங்கள் விருப்பம் தான். ஆனால் சாப்பாட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இதை நீங்கள் வந்து சாப்பிட்ருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மருத்துவ பயன்கள்லாம் உடம்புல வந்து எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். சாப்பாட்டுக்கு காலையிலையும் எடுத்துக்கலாம், இரவும் எடுத்துக்கலாம், ரெண்டு வேளையுமே சாப்பாட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய அளவுகளில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை இந்த ஒரு டப்பா காலியாகிற அளவுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து டெய்லி வந்து எடுத்துக்கும் போது உடம்புல இருக்க முழுவதும் சளியை கந்து கரைச்சி வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வந்து இந்த லேகியத்துக்கு உண்டு. ஸோ அதனால சளி பிரச்சனையிலேருந்து நீங்கள் முழுமையாக வெளிவர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணலாம். இது போக வேற எதுவும் மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சுனாலும் நீங்க எங்கூட வந்து ஷேர் பண்ணுங்க, அதை நான் வீடியோவா பதிவிடுவேன். அனைவரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதான் நம்ம சேனலோட முக்கிய நோக்கமாகும். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.